பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன் ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு உலகை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்றதுதான் கேள்வி ஆ ஏன் திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம் இல்லை ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசியலில் சமீபத்தில் நடந்த இரு நிகழ்வுகள் குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது கட்சிகள் கூட்டணி மாற்றத்துக்கு தயாராகி வருகின்றனவா என்ற கேள்வியை அவை எழுப்பியுள்ளன முதல் நிகழ்வு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் மூத்த அமைச்சர்களும் பங்கேற்றது மற்றொன்று திமுக முன்னோடிகளில் ஒருவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றது ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக பொறுப்பேற்றது முதலே அவரது தேநீர் விருந்தை திமுக புறக்கணித்தே வந்துள்ளது கட்சி சார்பிலோ அரசு சார்பிலோ யாரும் கலந்து கொண்டதே இல்லை ஆனால் சுதந்திர தினத்தையொட்டி இம்முறை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா வேலு கே என் நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றது அரசியல் அரங்கில் பலரது புருவங்களை உயர்த்தியது இதனை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக புறக்கணிக்கும் என்று கூறிவிட்டு அரசு கலந்து கொள்ளும் என்கின்றனர் அந்த கட்சிக்கு ஸ்டாலின் தலைவர் துரைமுருகன் பொதுச் அவர்கள் இருவருமே கலந்து கொண்டு இரட்டை வேடம் போடுகின்றனர் என்றார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்தன திமுகவும் கட்சி ரீதியாக தேநீர் விருந்தை புறக்கணித்ததாகவும் அரசு ரீதியாக பங்கேற்றதாகவும் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறுகிறார் பிபிசி தமிழிடம் பேசிய அவர் ஆளுநர் என்ற பதவியின் மீதும் அந்த பொறுப்பின் மீதும் முதலமைச்சர் பெரும் மதிப்பு வைத்திருக்கிறார் என்றும் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றதாகவும் கூறினார் ஆளுநரின் தேநீர் விருந்தை கட்சி புறக்கணித்துவிட்டது அரசு சார்பில்தான் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பங்கேற்றார்கள் என்பதை இதன் மூலம் திமுக தரப்பு தெளிவுபடுத்தியது மற்றொரு நிகழ்வான கருணாநிதியின் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி குறித்த விவாதம் இன்னும் ஓய்ந்தபாடில்லை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று நூறு ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் இந்த விழாவின் மூலம் திமுக பாஜக உறவு வெளிப்பட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் திமுகவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக்கொண்டிருந்தா எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆரம்பிச்சிட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறுரூவா நானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறுரூவா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்றதுதான் தான் கேள்வி திரு ராகுல் காந்தி கூட்டு எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அரசில் உள்ளவர்களை பழனிசாமி அரசு அழைத்தும் அவர்கள் மதிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் முதலமைச்சரின் இந்த குற்றை கடந்த அதிமுக அரசில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஆர் பி உதயகுமார் மறுத்தார் பிபிசி தமிழிடம் பேசிய அவர் அன்றைக்கு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் நாங்கள் யாரை அழைத்தோம் என்பது நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்குத்தான் தெரியும் ஸ்டாலினுக்கு தெரிய வாய்ப்பில்லை அன்று மத்திய அரசில் உள்ள யாருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்றார் ராகுல் காந்தியை அழைக்காதது ஏன் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு திருமண நிகழ்ச்சி ஒன்றில் விளக்கமளித்த முக ஸ்டாலின் நாணயத்தை வெளியிட்டது மத்திய அரசு இது திமுக நிகழ்ச்சி அல்ல மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை என்றார் ஏன் ராகுல் காந்தி அவர்களே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் திமுக பாஜக இடையே ரகசிய உறவு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார் ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் மேற்கூறிய இரு நிகழ்வுகளும் பாஜக எதிர்ப்பில் திமுக அரசு சமரசம் செய்து கொள்கிறதா என்ற கேள்வியை தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கில் எழுப்பியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர் ஆர்மணி இது குறித்து பிபிசி தமிழிடம் பேசும்போது கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய நிகழ்ச்சியை அரசு நிகழ்ச்சியாக நான் பார்க்கவில்லை நாணயத்தை வெளியிட வந்த ராஜ்நாத் சிங் கருணாநிதியின் சமாதிக்கு சென்றதே அரசியல்தான் என குறிப்பிடுகிறார் மத்திய ஆட்சியில் மைனாரிட்டியாக உள்ள பாஜக அரசுக்கு புதிய கூட்டணிகள் தேவை என்பதால் திமுகவை நோக்கி வலை வீசப்படுவதாக குறிப்பிடும் ஆர்மணி சமாதியை ராஜ்நாத் சிங் சுற்றி வரும்போது ஸ்டாலின் கனிமொழி மாறன் டி ஆர் பாலு ஆகியோர் இருக்கும் புகைப்படம் மக்களுக்கு என்ன மாதிரியான தகவலை தெரிவிக்கும் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை திமுகவுக்கு மத்திய அரசின் நிதி தேவை தவிர மத்திய புலனாய்வு அமைப்புகளின் நெருக்கடியை தவிர்க்க விரும்புகிறது என்று தெரிவித்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தித் தொடர்பு செயலாளருமான வைகை செல்வனின் கருத்தும் இதையொட்டியதாகவே இருக்கிறது பிபிசி தமிழிடம் பேசிய வைகை செல்வன் திமுகவின் நட்பு பாஜகவுக்கு தேவைப்படுகிறது திமுகவுக்கும் பாஜகவின் உறவு தேவைப்படுகிறது இது ரகசிய உறவாக நீடித்துக் கொண்டிருக்கிறது மாநில அரசு இயங்குவதற்கு பாஜகவின் நட்பு திமுகவுக்கு தேவைப்படுவதாக இதை எடுத்துக் கொள்ளலாம் என்கிறார் திமுக மீதான விமர்சனங்கள் குறித்து அந்த கட்சியின் செய்தி தொடர்பு செயலர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் பிபிசியிடம் பேசிய போது எந்த இடத்திலும் பாஜக அரசு மற்றும் அதன் கொள்கையின் மீதான விமர்சனத்தை திமுக மென்மையாக அணுகவில்லை கடந்த வாரம் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிதி பங்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என குறிப்பிட்டார் மேலும் நாணய வெளியீட்டு விழாவுக்கு தமிழகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைத்தார் அரசியல் களத்தில் எதிரெதிர் என்றாலும் தமிழர்களாக அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது ஜனநாயக முதிர்ச்சி பாமக நிறுவனர் ராமதாசையும் திமுக அழைத்தது என்று அவர் கூறினார் பாஜகவுடன் திமுக இணக்கமாக செல்வதால் இந்தியா கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கிறார் பத்திரிகையாளர் ஆர் மணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் தான் திமுக கூட்டணி இருக்கும் மோதி எதிர்ப்பு என்பதுதான் திமுகவுக்கு பிரதானம் நேரடியாக பாஜகவுடன் திமுக செல்லாது ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் மத்திய அரசுடன் பல வகைகளில் இணக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது அந்த வகையில் பாஜக எதிர்ப்பை தற்போதைக்கு திமுக தள்ளி வைத்துள்ளது என்கிறார் ஆர் மணி